ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த டெக் அண்ட் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எங்கே போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவுக்கு தான் போயிருக்கோம். அதுவும் கேரளாவில் எஸ்பெஷலி ஆலப்பே அண்ட் வேகமான் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம போயிருக்கோம். இந்த ட்ரிப்பை ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரியாலிட்டி எஸ்கேப்பர்ஸ். இன்ஸ்டாகிராமில் ரியாலிட்டி எஸ்கேப்பர்ஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கன்னா அங்கே அவங்க பேஜில் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வரைக்கும் நிறையா ட்ரிப்பை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்களுக்கும் இவங்க தான் பண்ணாங்க. நீங்கள் ஜஸ்ட் அவங்கக்கிட்ட எத்தனை நாள் ட்ரிப்புன்னு சொன்னால் போதும், அவங்களே அதுக்கான பிளான்ஸ், காஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்டாக வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிவிடுவாங்க. மேக்ஸிமம் ஒரு 6 to 8 பர்சன்ஸாக இருக்கிற குரூப் மாதிரி போங்க. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் பர்சன்ஸாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு காஸ்ட் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் இந்த ட்ரிப் ஃபுல்லாக பெஸ்ட்டாக தான் இருந்துச்சு. சப்போஸ் நீங்களும் ட்ரிப் ஏதாச்சும் பிளான் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இவங்களே போய் அப்ரோச் பண்ணுங்கள். எங்கள் ட்ரிப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். அங்கே ஆலப்பே எக்ஸ்பிரஸ்ங்கிற ட்ரெயின் 8:55 PM அங்கேருந்து கிளம்பும். ஸோ அந்த ட்ரெயினில் தான் நாங்களும் கிளம்பினோம். இந்த ட்ரெயினோட கடைசி ஸ்டாப் ஆலப்பை ஒரு 10:50 AM அந்த மாதிரி ஒரு டைமில் ரீச் ஆகும். நாங்கள் போன டைமில் ஒரு 1 hour டிலே ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் ரீச் ஆகணும். அங்கே கிளைமேட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. சென்னைக்கும் ஆலப்பைக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா அங்கே அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். நீங்கள் நல்லா போய் என்ஜாய் பண்ணணுன்னா ஒரு சம்மர் சீசனாக நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. பட் அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது, நான் போக போக வீடியோவில் சொல்கிறேன். கரெக்டாக நாங்கள் ரீச் ஆனாலும் எங்களை பிக்கப் பண்ண ஒரு டிராவலர் வந்துருச்சு. அந்த டிரைவர் அண்ணன் ரொம்ப வெல் பிஹேவ்ட் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தார். ஸோ அங்கேருந்து கிளம்பி ஃபினிஷிங் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு போனோம். அந்த ஏரியா ஜஸ்ட் 5 km டிஸ்டன்ஸில் தான் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து. ஸோ அது என்ன ஃபினிஷிங் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேரளா போட் ரேஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கள, அந்த போட் ரேஸுக்கான ஒரு ஃபினிஷிங் பாயிண்ட் தான் இது. ஸோ அந்த ஏரியாவில் தான் எங்களுக்கான போட் ஹவுஸ் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ அங்கே வரைக்கும் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். நாங்கள் தங்க வேண்டிய ஒரு போட் ஹவுஸ் இன்னொரு ஒரு போட் ஹவுஸுக்கு பின்னாடி இருந்ததால் ஃபஸ்ட் அந்த போட் ஹவுஸ் வழியாக ஏறி போக வேண்டியதாக இருந்துச்சு. அந்த போட் ஹவுஸை பார்த்துட்டு என்னடா ரூம்ஸ்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே நாங்கள் எங்கள் போட் ஹவுஸை ரீச் ஆகிட்டோம். ஸோ எங்களோட போட் ஹவுஸ் பார்த்திங்கன்னா வேறு லெவலில், என் எக்ஸ்பெக்டேஷன்லாம் மீறி இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எங்களோட போட் ஹவுஸோட பிரேயர் ப்ளூ ஷெல். ஸோ போட்டில் வந்து 3 பேர் இருந்தாங்க, ஒரு கேப்டன், கோ கேப்டன் அண்ட் குக் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் அவங்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாங்க. போட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே நம்மளுக்கு எல்லோரும் ஒரு ஆசை இருக்கும், கேப்டன் சைடில் போய் உட்காந்து அந்த வீடை திருப்பணும் அப்படின்ட்டு. ஸோ நம்மளும் போய் உட்காந்து ஒரு 4-5 திருப்பிட்டு உள்ளே வந்தால் வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. அதை குடிச்சிட்டு நாங்கள் எல்லாருமே ஹாயாக உட்காந்துருந்தோம். அதுக்குள்ளேயே போட்டும் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வெளியில் வியூவெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ கூட லைட்டாக மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருந்துச்சு. அந்த வியூ கூட வேறு லெவலில் இருந்துச்சு. போட்டில் ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரைமரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இதுதான் ஸ்பெசிஃபிக் டெஸ்டினேஷன் அப்படின்னு எதுவும் சொல்லலை. பட் இந்த ரிவர் போகிற வரைக்கும் போயிட்டு கொஞ்ச நேரக்கு அப்புறம் நம்ம ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி லஞ்ச் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க. மேக்ஸிமம் இந்த ஏரியாவில் எல்லா ட்ரேடிங் அண்ட் ட்ராவலிங் எல்லாமே போட் வழியாக தான் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்ஃபேக்ட் நாங்கள் போன டைமில் கூட பார்த்தீங்கன்னா இந்த லாண்ட்ரி சர்வீஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கு கூட இவ்வளோ பெரிய போட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டி இந்த லாண்ட்ரி துணியெல்லாம் கொடுத்து வாங்கினதை நாங்கள் பார்த்தோம். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறம் பொறுமையாக இந்த போட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தோம். போட்டில் பார்ட்டி பண்ணலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கவலையே வேணாம். ஏன்னா இவங்களே 2 பெரிய ஸ்பீக்கர்ஸ் அலாங் வித் மைக், டிஸ்கோ இதெல்லாம் செட்டப்போட வச்சுருந்தாங்க. அதுவும் வேறு லெவலில் இருந்துச்சு. போட்டோட ஃப்ரண்ட் சைட் சென்டரில் ஒரு டைனிங் டேபிள் இருக்குது, கார்னரில் ரிசப்ஷன் மாதிரி ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அதை சுற்றி சோஃபாலாம் போட்டு நம்ம வெளியில் வேடிக்கை பார்க்குறதுக்கான ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம போட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறத அப்படியே பார்த்துடலாம். போட்டோட டாப்பை ரீச் பண்ணுறதுக்கு ஸ்டேர்ஸ் இருந்துச்சு. அப்போதைக்கு மூடி வச்சுருந்தாங்க, ஏன்னா மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம எல்லா ரூம்ஸையும் இப்போ பார்த்துடலாம். ஒரு ரூம் பார்த்தா எல்லா ரூமையும் பார்த்த மாதிரி தான், எல்லா ரூமும் சேம் லேஅவுட் தான் இருந்துச்சு. ஸோ ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓஷனிக் வியூ இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்ட் ரூமும் இருந்துச்சு அங்கேயே. ஸோ எல்லா ரூம்லேயும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ப்ளஸ் சேர் அண்ட் மிரரும் இருந்துச்சு. எல்லாம் நீட்டாக பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ செகண்ட் ரூம் இது, இதுவும் அதே லேஅவுட்டில் தான் இருந்துச்சு. ஸோ நடுவில் ஒரு வாஷ் பேஷன் அண்ட் சிங்க் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் ரூம், அப்புறம் கடைசியாக அவங்க கிச்சனும் இருந்துச்சு. கிட்டத்தட்ட நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே போனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஃபிஷ் ஃப்ரைலாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ போட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பக்காவாக இருந்துச்சு. அடுத்து நம்ம லஞ்ச் டைம் ஆகிடுச்சு, ஒரு இடத்துல போய் ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி நம்ம லஞ்ச் சாப்பிட்ருந்தோம். சாதம், சாம்பார், ரசம், பொரியல், கூட்டு, ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டு முடித்தோடனே அந்த இடத்த நம்ம அப்படியே இறங்கி ஒரு வாக் போய் பார்த்துட்டு வரலாம். கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போனோன்னா ஒரு சின்ன கடை வரும், அங்கே உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் அப்படி வேணும்னா வாங்கிக்கலாம். அப்புறம் அங்கேயே ஸ்பீட் போட் ரைடும் இருந்துச்சு.
நாங்கள் எல்லோரும் போனோம். ஒரு என்டர்டெயின்மெண்ட் த்ரில்லிங் ரைடு மாதிரி இருக்கும். ஸோ பர் பர்சனுக்கு 300 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ஸ்பீட் போட்டை ஃபினிஷ் பண்ணக்கப்புறமா நாங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோமோ அதே இடத்துக்கு நாங்கள் ரிட்டன் போக ஆரம்பித்தோம். ஏன்னா 5 o'clock மேலே எந்த போட்டும் ஓடக்கூடாதான். ஸோ ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் எங்களுக்கு சூடாக டீ அண்ட் ஸ்நாக்ஸ்லாம் தந்தாங்க. போகிற வழியிலே போட் ஹவுஸை ஒரு ஓரமாக ஸ்டாப் பண்ணாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வில்லேஜ் ரைடு இருக்குதுன்னு சொன்னாங்க. நாங்கள் அந்த ரைடையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன மோட்டார் போட்டில் வில்லேஜ் வழியாக நம்ம ட்ராவல் பண்ணலாம் ஸ்லோவாக. இதோட மொத்த டியூரேஷன் 1 hour ஆச்சு. அண்ட் பர் பர்சனுக்கு 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ஒரு ஒத்த அடி பாதை வழியாக தான் போனோம். போகிற வழி முழுக்க அந்த பிரிட்ஜுக்கு அடியில் போகிறது, ரொம்ப ஷார்ப்பான கார்னரில் டேர்ன் பண்ணுறது, அந்த மாதிரி புது புது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நாங்கள் பண்ணோம். என்னையை பர்சனலாக கேட்டால் அந்த ஸ்பீட் போட் ரைடை விட இந்த போட் ரைடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். மறுபடியும் எங்கள் போட் ஹவுஸுக்கே ரிட்டர்ன் ஆனோம். அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு சின்ன ரோடு மாதிரி போச்சு. அந்த ரோட்டில் நாங்கள் கொஞ்ச நேரம் வாக் பண்ணிட்டு இருந்தோம். அண்டு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் ரெடி ஆச்சு. சப்பாத்தி அண்டு சிக்கன் கிரேவி. சப்போஸ் நீங்கள் வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, முன்னாடியே அவங்க கிட்டே சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க ப்ரிப்பேர் பண்ணிவிடுவாங்க. நைட் டைமில் பெட்ரூம்குள்ளே இருக்க வியூ தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. லைட்டிங்ஸ்லாம் பக்காவாக போட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி நாங்கள் போன டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் செம குளிராக இருந்துச்சு. இதில் நாங்கள் ஏசி வேறு போட்டு எடுத்துங்கணும். நல்ல வேலை பெட்ஷீட் இருந்ததால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் இந்த ஏரியாவுக்கு ட்ராவல் பண்ணுறதா இருந்தீங்கன்னா முடிஞ்சால் ஜர்கின் அண்டு ரெயின் கோட் பேக்கப் பண்ணி எடுத்துக்கோங்க. நைட்டு ஃபுல்லாக செம மழை பெஞ்சிச்சு. அதுக்கப்புறம் மார்னிங் சூடாக டீ தந்தாங்க. அப்பையும் கூட கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ரெய்னியாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு என்ன, டிஃபன் தான், நம்மளோட ட்ரெடிஷ்னல் இட்லி சாம்பார் சட்னி. சாப்பிட்டக்கப்புறம் நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோமோ மறுபடியும் பேக் அங்கேயே ரீச் ஆகிட்டோம். இவங்க தான் இந்த போட் ஹவுஸோடைய க்ரூ, எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ கடைசியாக பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இப்போ செகண்ட் டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பிளான் படி பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வேகமானுக்கு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இது சபரிமலைக்கு போகிற ரூட்டு தான். பட் சபரிமலைக்கு நம்ம ஒரு ஜங்ஷனில் ரைட் எடுப்போம். அப்படி எடுக்காமல் நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ராவல் பண்ணோன்னா வேகமான் வந்துடும். ஆலப்பை டு வேகமான் 100 kilometer டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ அப்ராக்சிமேட்லி டைம் எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா 2.5 to 3 hours ஆகும். இந்த பிளேஸ் அதாவது வேகமான் ஒரு மலையில் லொக்கேட் ஆகிருக்கு. இது ஒரு ஹில் ஸ்டேஷனை கூட சொல்லலாம். அதனால் போகிற வழி ஃபுல்லாக அருவி நீரோடைன்னு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஜாய்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ட்ரெயின் இறங்கும் போது சொன்னேன் இல்லையா, ஒரு இம்பார்ட்டண்ட் நோட்டு, கண்டிப்பாக அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வேகமான் போகிறதுக்கு சப்போஸ் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா இது தெரியாமல் நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னா கம்ப்ளீட் ட்ரிப்பும் வேஸ்ட் ஆகிடும். நார்மலான வேகமான் கிளைமேட்டுங்கிறது எப்போதும் க்ளவுடியாக தான் இருக்கும். பட் வித் லிட்டில் ரெயின் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நாங்கள் போன டைமில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பயங்கரமான மழை பெஞ்சிச்சு. ஸோ அதனாலேயே எங்களால் எந்த ஸ்பாட்டுக்குமே போய் பார்க்க முடியல. எல்லா ஸ்பாட்டும் க்ளோஸ் ஆகிருந்துச்சு. நார்மலாக லைட்டான ரெயின் பெய்யும் போது அவங்க எல்லா ஸ்பாட்டும் அலோவ் பண்ணியிருக்காங்க. லைக் ஜீப் சஃபாரி, ட்ரெக்கிங், அட்வென்ச்சரஸ் ஸ்போர்ட்ஸ் இது எல்லாமே அலோவ் பண்ணியிருக்காங்க. பட் நாங்கள் போன டைமாக என்னன்னு தெரியல, மழை பெஞ்சதால் எதுவுமே அலோவ் பண்ணல. எங்களால் எதுவுமே பார்க்க முடியல ஆக்சுவலி. அதனால் நீங்கள் பிளான் பண்ணும்போது வேகமானில் என்ன கிளைமேட் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக ட்ராவல் பண்ணும்போதே ஒவ்வொரு இடத்துலையும் இறங்கி எல்லா ஸ்பாட்டையும் பார்க்குறதா தான் பிளானு. பட் எல்லா பிளானும் கேன்சல் ஆனதால் நாங்கள் டைரெக்டாக ஆஃப்டர்நூன் லஞ்ச் ஹோட்டலுக்கே போயிட்டோம். ஸோ நாங்கள் போன ஹோட்டல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அல்சாஜ் ஹோட்டல். இது எங்களோட ரெசிடென்ஸ்லேருந்து ஒரு 3 to 4 kilometers அவேல இருக்குது. ஸோ இங்கே ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. அதனால் நீங்கள் சப்போஸ் ட்ராவல் பண்ணுறதா இருந்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு முடிச்சக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, வாக்கபிள் டிஸ்டன்ஸில். ஸோ அட்லீஸ்ட் அதாச்சும் ஓப்பன் ஆகிருக்குமா அப்படின்னு பார்க்கலான்னு நாங்கள் போனோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுவும் ஓப்பனாக இல்லை. ஏன்னா டியூ டு ஹெவி ரெயின், உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. நாங்கள் நடக்கும்போதே நல்லா மழை பெஞ்சிச்சு. பட் இருந்தாலும் ஓப்பன் பண்ணிருப்பாங்களா அப்படிங்கிறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். பட் அதுவும் ஓப்பன் ஆகலை. ஸோ அப்படியே நாங்கள் பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகிட்டோம்.
அதுக்கப்புறம் நாங்கள் ரெசிடென்ஸுக்கே போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ கூகுள் மேப்பை வச்சு அந்த ரெசிடென்ஸை மோர் ஓவர் ரீச் பண்ணிட்டோம். பட் எக்ஸாக்டான லொக்கேஷன் எங்களுக்கு தெரியல. ஸோ நாங்கள் வந்து அந்த ரெசிடென்ஸ் ஓனரை காண்டாக்ட் பண்ணோம். அவரே டைரெக்டாக வந்து எங்களை வந்து கூட்டிகிட்டு போனார். இந்த முன்னாடி பார்க்குறீங்களா ஷிஃப்ட் கார், அதில் தான் அவர் இருந்தார். ஸோ ரெசிடென்ஸுக்கு போகிற வழியே நீங்கள் பார்க்கலாம். அப்படியே ஒரு சின்ன பாதமாக தான் இருக்குது, மேலே ஏறி இறங்கி. அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த ரூட்டுக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு ட்ராவல் பண்ணியிருப்போம். இந்த வில்லா வந்து சென்டர் ஆஃப் த ஃபாரஸ்ட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. அதாவது நீங்கள் இந்த நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்கள, ஒரு பெரிய பில்டிங் ஃபாரஸ்ட்டும் நடுவில் சிங்கிளாக நிற்குமே, அந்த மாதிரி ஒரு வில்லாவில் நாங்கள் தங்கினோம். அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் நினச்சி மட்டும் பாருங்கள். கடைசியாக நம்மளுடைய வில்லாவை ரீச் பண்ணிட்டோம். இதுதான் எங்களுடைய வில்லா. டிரைவர் அண்ணனுக்கும் தனியாக ஒரு பில்டிங் பக்கத்துலேயே இருந்துச்சு, அவங்க அங்கேயே தங்கிட்டாங்க. நாங்கள் மொத்தம் 8 பேர் இருந்தோம். கீழே 2 ரூம் இருந்துச்சு, மேலே 2 ரூம் இருந்துச்சு. ஸோ நாங்கள் கம்ஃபர்டபுளாக ஸ்டே பண்ணிக்கிட்டோம். உள்ளே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். நான் உங்களுக்கு மேல் ஃப்ளோர் லேஅவுட்டை காமிச்சிடுறேன். எக்ஸாக்ட் லேஅவுட்டு தான் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ஹால் அண்ட் டைனிங் டேபிள் வித் கிச்சனோட இருக்குது. அண்ட் தென் 1 மாஸ்டர் பெட்ரூம் வித் டிவியோட இருந்துச்சு. அண்ட் தென் 1 நார்மல் பெட்ரூம். அண்ட் ரெஸ்ட் ரூம் வித் ஹீட்டர் ஃபெசிலிட்டியோடு இருந்துச்சு. இந்த மாதிரி இடத்துல ரொம்பவே முக்கியம். அண்ட் வித் பேக்கப் பவர் ஜென்ரேட்டரோடு வச்சுருந்தாங்க. எல்லாம் செட் ஆனதுக்கப்புறம் வில்லா பக்கத்துலேயே ஒரு டீ எஸ்டேட் இருந்துச்சு, நாங்கள் அங்கே போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அண்ட் நைட்டில் தான் அந்த மோஸ்ட் எக்ஸைட்டிங் பார்ட், த கேம்ப் ஃபயர். இந்த வில்லாவோட ஓனர் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. வித் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே அவர் தான் காம்ப்ளிமெண்ட்ரியாக அரேஞ்ச் பண்ணார். அப்புறம் டின்னர் வந்து சப்பாத்தி பரோட்டா வித் சிக்கன் கிரேவி ப்ரொவைட் பண்ணாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆஸ் யூஷுவல் இட்லி சாம்பார் சட்னி ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ இதோட டே இன் வேகமான் எங்களுக்கு முடிஞ்சிடுச்சு. நாங்கள் நிறைய ஸ்பாட்டுக்கு போகாத ரீசன்னால எங்களோட டோட்டல் அமௌண்ட்டில் கொஞ்சம் அமௌண்ட்டை அவங்களே கம்மி பண்ணிக்கிட்டாங்க. இந்த டே வந்து நாங்கள் வண்டர்லா போகிறதா பிளான் பண்ணியிருந்தோம். அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த ட்ரிப்போட டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி இந்த ஆலப்பே அண்ட் வேகமான் ட்ரிப் மட்டும் பர் பர்சனுக்கு 7 to 7.5K ஆச்சு. இந்த அமௌண்ட்டில் என்னென்னலாம் இன்க்ளூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 டேஸோட ட்ராவலர் அமௌண்ட், போட் ஹவுஸ் அமௌண்ட், அப்புறம் இப்போ நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த வில்லாவோட அமௌண்ட். இதுலேயே கொஞ்சம் அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணாங்க, ஏன்னா நாங்கள் நிறையா ஸ்பாட்டை கவர் பண்ணல. ஸோ ஒண்டர்லா டிக்கெட்டுங்கிறது தனி ப்ரைஸ், நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்போதும் சொல்கிற மாதிரி தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அது வரைக்கும் தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பீஸ்.